Good morning, first English students. So, in the key chapter 21, 22, 23, 24, 25, and the chapter. Okay. What is it? Adhik Munadi, Henry in the character, of course, literature learning exam, in the character, villain, Nabinla, mentioned many of the code. But நம்மளோட புரிதலுக்காக அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து ஒரு வில்லி மாதிரியே இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு செல்ஃபிஷ் ஸ்டேட்டஸ் பார்க்குற, ஆக்சுவலாக அவங்க ஸ்டேட்டஸும் ஒன்றும் பெருசாக இல்லை அது. அண்ட் ஸ்டேட்டஸை வந்து அதிகமாக உண்மையிலே அதிகமாக இருக்கிறது தாமஸும் தாமஸ் தான் மெயினாக ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் நாவல் அதிகமாக தாமஸ்க்கு தான் இருக்குது. ஓகே. பட் மிஸ்ஸஸ் நாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் இல்லை இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஹை ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அண்ட் ஹென்றி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லைட்டாக சாப்டர் 21-22 அப்படியே ஹென்ரியோட கேரக்டர் வந்து நாவல் வந்து இப்போ லைட்டாக தான் இது பண்ணுவாங்க. பட் அது நம்ம நாவல் வந்து இப்போ படிக்கும்போது அதாவது தெளிவாக புரியாது அது. அண்ட் ஆக்சுவலி ஹென்றி வந்து ஒரு பிளே பாய் மாதிரி. ஓகே. அவனுக்கு வந்து என்னன்னா நிறைய பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணணும். அண்ட் பணத்துக்காக ஐ மீன் அப்போ பணம் ஒரு விஷயம் இல்லை அது. அண்ட் ஸோ இப்போ ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். அண்ட் அட் சேம் டைம் நிறைய பொண்ணுங்களோடய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணும். ஓகே. அண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணிவிட்டு ஃப்ளட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சொல்லணும். இந்த ஐடியாவை தான் இது இப்போ ஹென்றி ஹென்றிக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஹென்றிக்கு வந்து மிஸ்ஸஸ் நாரிஸ் அண்ட் லேடி பெட்ராமுடைய ஐடியா வந்து ரஷ் ஒர்க்கும் அண்ட் போட்டி செட் அப்போ மரியா பிரஷ்வர்த் அண்ட் அப்போ மரியா இவங்க ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத எண்ணம். இவங்க ரெண்டு இருக்கு ரஷ்வர்த்துக்கும் அதே ஐடியா தான். அண்ட் ஹென்றி வந்து ஜூலியா வந்து மேரேஜ் பண்ணணும். அண்ட் மேரி வந்து பெட்மன் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இப்போ எல்லாம் இப்போ இந்த ஐடியாவில் தான் மிஸ்ஸஸ் நாரிஸ் அண்ட் லேடி பெட்ரம்லாம் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுதான் பெட்மன் தான் பொறுப்பானவன் அப்படின்ற சென்ஸில் மேரி அண்ட் எட்மன் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. பட் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஹென்றி வந்து ஒரு பிளேபாய், எல்லா பொண்ணுங்களையும் இது பண்ணணும். அண்ட் ஸோ மே மரியா ஜூலியா அண்ட் ஈவன் ஃபேனியும் லவ் பண்ண பார்ப்பாங்க. பட் ஃபேனியா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இது பண்ண மாட்டான். பட் ஜூலியாவும் மரியாவும் அவனுடைய இது ஆசை வார்த்தைகள்லாம் வாங்கி அப்படியே ரெண்டு பேரும் தன்னை வந்து லவ் பண்ண வச்சுருப்பான். அந்த லவ்வர்ஸ்லையும் சரி அண்ட் இதுலேயும் சரி. ஓகே. இப்போ ஏமாந்து போகிறது ரெஸ்வர்ட்டாக தான் அப்படி இருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு அண்ட் ஸோ சாப்டர் 21 வந்து தாமஸ் வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே இருக்குது. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விளையாட முடியல. அண்ட் ஹென்றியால் பழையபடி ரெண்டு பேரையும் அப்படியே கடலில் போட்டுட்டு அண்ட் உஷார் பண்ணுற அந்த அந்த ஃப்ளர்ட் பண்ணுற அந்த இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹென்றிக்கும் இல்லாமல் போகுது தாமஸ் வந்ததுனால. அண்ட் ஸோ இப்போ வந்து ஃபேனி வந்து தாமஸ் எட்மே வெஸ்ட் இண்டீஸில் வாழ்ந்த அனுபவங்கள்லாம் அப்படியே கேட்குறா. அண்ட் எட்மண்டோ சொல்கிறா தாமஸ் கிட்ட அடிக்கடி பேசி பழகி அண்ட் ஒரு மெச்சூரான கேலாக மாறு அப்படின்னு எட்மண்டோ சொல்கிறான். அண்ட் அதன்படியே ஃபேனி வந்து இது தாமஸ் கிட்ட பேசி அண்ட் ஒரு மெச்சூரான ஒரு யங்கெல்லாம் அப்படியே மாறுறா. ஸோ இது வந்து டீனேஜராக இருந்து ஒரு இம்மெச்சூர்டு கேலாக இருந்த பொண்ணு ஃபேனி கண்டிப்பாக ஒரு மெச்சூரான கேள் ஆகுறா. இந்த மெச்சூரான கேள் ஆகும்போது அண்ட் மேரிக்கும் எட்மண்ட் ரெண்டு பேரும் க்ளோஸாக பழகிறத பார்த்து பொறாமப்பட்ட அந்த ஃபேனி வந்து ஓகே அவங்க ரெண்டு பேரில் பண்ணால் அந்த அப்போ அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற உதாரணம். அதை நினச்சி பொறாமப்படுறதோ வருத்தப்படுறதோ கோவப்படுறதோ எந்த யூஸ் இல்லை அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி வந்து ஃபேனிக்கு இப்போ வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ சாப்டர் 21லேருந்து ஃபேனி ஒரு மெச்சூரான கேள் ஆகுறா. அண்ட் தாமஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணி கரெக்டாக
புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் லேடி பெட்ரமன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரஷ்வர்த்துக்கும் மரியாவுக்கும் அந்த மேரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாமஸ் வந்து புரிஞ்சுக்கிறாரு எனக்கு இன்னும் மரியா வந்து ஹென்ரியை தான் லவ் பண்ணுறான் தோணுது அந்த அவங்க ரெண்டு பெருமை கல்யாணம் வச்சிடலாம் நீ அப்படின்னு கேட்டு அந்த மரியா கிட்ட வந்து தாமஸ் வந்து கேட்குறாரு ஒப்பீனியன் கேட்குறாரு என்ன உனக்கு என்ன உனக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு தாமஸ் வந்து மரியா கிட்ட கேட்கும்போது எந்த பதிலையும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஓகே அண்ட் உடனே ஹென்ரி கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா கேட்குறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஹென்ரி எந்த பதிலும் சொல்லவே இல்லை மறுநாள் ஆகுது எந்த பதிலும் சொல்லவே இல்லை அண்ட் தாமஸ் ஏதா பதில் காத்திலேயே சொல்லு அப்படின்ன உடனே அண்ட் ஹென்ரிக்கு ஹென்ரி எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு பார்த்தனால அண்ட் ரஷ்வர்த்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ மரியா வந்து சொல்லியிருக்கான். ஓகே ஹென்ரி ஏன் அந்த பதில் சொல்லலன்னா அவனோட எண்ணம் இதுதான் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரே பண்ண மேரேஜ் லவ் பண்ணி ஒரே பண்ண மேரேஜ் பண்ணி ஒரே பொண்ணோட இருக்கிறது வந்து ரஷ்வர்த்துக்கு வந்து இப்போ பிடிக்கவே இல்லை அண்ட் நிறைய பொண்ணுங்கள் லவ் பண்ணணும் நிறைய பொண்ணுங்களோட ஊர் சுற்றணும் நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அந்த ஒரே பொண்ணு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபேக்ட் சொசைட்டி அலோவ் பண்ணால் அண்ட் நிறைய பொண்ணுங்களை கூட மேரேஜ் பண்ணிக்குவோம் அண்ட் அந்த மாதிரி மென்டாலிட்டி கொண்டவன் தான் ஹென்ரி. ஸோ அதனால தான் ஹென்ரி வந்து மரியா கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணாமே இருந்திருக்கான் அண்ட் ஹென்ரி எந்த ஆன்சரும் பண்ணல அப்படின்னு பண்ணால அண்ட் மரியா ஒத்துக்கிறான் அண்ட் சாப்டர் 21 மேரேஜும் நடந்திருக்கு. ஓகே அண்ட் மேரேஜ் நடக்கும்போது எந்த ஒரு லவ்வுமே இல்லாமல் ஹென்ரி ரஷ்வர்த்துக்கும் எந்த ஒரு லவ்வும் இப்போ இல்லை அண்ட் மரியாவுக்கும் ரஷ்வர்த் மேலே எந்த ஒரு லவ்வும் இல்லை அப்படியே மேரேஜும் நடக்குது அப்படின்னு ஃபேனி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஓகே ஸோ இதோட சாப்டர் 21 முடிஞ்சது. 22 வந்து என்ன நடக்குது அப்படின்னா என்னன்னா ஸோ மேரி வந்து ஃபேனி கிட்ட எட்மண்டை பற்றி அப்படி கேட்குற எட்மண்டை பற்றி அப்படி பேசுகிறா அண்ட் இப்போ மேரியும் ஃபேனியும் இந்த மாதிரி பேசுகிறாங்க எட்மண்ட் பற்றி பேசுகிறாங்க அந்த அப்போ வந்து மேரி வந்து சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு கிளர்ஜிமேன்லாம் பிடிக்காது கிளர்ஜிமேன் ஆகுனா அண்டு நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையை வந்து வாழ முடியாது ஓகே ஸ்ட்ராபிஷாக வாழ முடியாது மற்றவங்க கிட்ட ஒரு பெரிய பணக்கார இப்போ அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கெல்லாம் வாழ முடியாது. ஓகே ஸோ இதான் எட்மண்டை வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு பட் எட்மண்ட் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அவன் வந்து கிளர்ஜிமேன் ஆகணும்னு ஆசைப்படுறான் அது வந்து எனக்கு தான் பிடிக்கவே இல்லை அண்ட் கிளர்ஜிமேனாக இருந்தால் நிறைய நாட்கள் வந்து ஒரு வருஷத்தில் நிறைய நாட்கள் ரூரல் ஏரியாஸில் தான் கிராமப்புறங்களில் தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த கட்சிமேன் அப்படின்னா அந்த ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு பிடிக்கல பெட்மெண்ட் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரனாக பாகணும் அண்ட் அப்படியே பணத்தை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிற மனுஷனாக இருந்தால் தான் எனக்கு வந்து எட்மெண்ட் பிடிக்கும் எட்மெண்ட் பிடிச்சிருக்கு பட் இந்த ஒரு கிளர்ச்சி வேணாம் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபேனிக்கிட்ட மேரி சொல்கிறேன். ஓகே இதோட சாப்டர் 22 முடியுது. சாப்டர் 23 வந்து என்னென்னா ஃபேனியை வந்து டாக்டர் கிராண்ட் அண்ட் மிஸ்ஸஸ் கிராண்ட் வந்து சும்மா எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு ஃபேனியை மட்டுமே கூப்பிடுறாங்க. ஓகே ஸோ இது வந்து இதை கேட்ட உடனே மிஸ்ஸஸ் நாரிஸ்க்கு பயங்கர பொறாமல் அனுபவம் வருது அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் ஃபேனியை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அண்ட் எட்மண்ட் வந்து கன்சோல் பண்ணுறோம். ஓகே அண்ட் கன்சோல் பண்ணி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அண்ட் நீ போ அப்படின்னு சொல்லி எட்மண்டும் ஃபேனியும் கிராண்ட் வீட்டில் வந்து கிராண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. கிராண்ட் வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே ஹென்ரி வந்து இருக்கான். ஓகே அண்ட் என்னடா பாப்பா இப்படி இருக்கானே அப்படின்னு ஃபேனி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஓகே ஸோ இது இதோட சாப்டர் 23 முடியுது. அண்ட் சாப்டர் 24 வந்து என்னென்னா ஸோ ஐ மீன் ஒன் செகண்ட் சாப்டர் 23
ஹென்றி வந்து ஃபேனையும் ஃப்ளட் பண்ணுறான். ஓகே, அப்படி இந்த பொண்ணையும் உஷார் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஃபேனி வந்து ஐ மீன் ஹென்றி வந்து நினைக்கிறேன், ஹென்றி வந்து ஃபேனியை வந்து எப்படியாவது உஷார் பண்ணணும் அப்படி, இவ ஃபேனியும் நம்மளை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்ரோச் பண்ணுறான். பட் ஃபேனி வந்து அப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். ஓகே, டேரக்டாக எல்லாம் இன்டேரக்டாக பேச ட்ரை பண்ணும்போது அப்படியே இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணுற அவாய்ட் பண்ணிடலாம். அந்த ஹென்றிக்கு வந்து ஃபேனியை வந்து ஃப்ளட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக ஆசை இருக்குது. ஓகே, ஸோ அதோட சாப்டர் 23 முடியுது. 24 தான் இந்த மாதிரி ஹென்றியை வந்து மேரிக்கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் இந்த மாதிரி ஃபேனியை வந்து நான் ஃப்ளட் பண்ணேன் இப்படியாவது என்ன என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபேனியை ஆப்பாக லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லலை. எப்படியாவது ஃபேனியை வந்து என்னை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற இப்போ இதில் தான் அப்போ அப்போ இருக்கேன். ஆனால் ஃபேனி வந்து அப்படியே எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய பொண்ணுங்கள் வந்து உஷார் பண்ணியிருக்கேன், மரியாவை உஷார் பண்ணியிருக்கேன், அண்டு இப்போ ஜூலியாவை உஷார் பண்ணியிருக்கேன், ஃபேனியை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஹென்றி வந்து மேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்டு அண்டன் இப்போ எல்லாருமே இது மேன்ஃபீல்ட் பார்க் வந்து இப்போ திரும்பிடுறாங்க. அண்ட் திரும்பி வரும்போது இப்போ இப்போ திரும்பி அப்போ அந்த அன்னைக்கு ஃபேனியோட தம்பி வில்லியம் வந்திருக்கான். அண்ட் வில்லியமை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, ஃபேனிக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதோட சாப்டர் 24 முடியுது. அண்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட் வந்து இப்போ சொல்கிறான். அண்டு எட்மண்ட் வந்து மேரிக்கிட்டே சொல்கிறான், நான் வந்து கண்டிப்பாக கிளச்சி மேலே தான் ஆவேன் அப்படின்னு. அண்ட் மேரியும் எட்மண்ட்கிட்ட ஸ்ட்ரேட்டாக சொல்லிடுறா இந்த மாதிரி, இப்போ நீ வந்து கிளச்சி மேனாக ஆகிறது எனக்கு பிடிக்கலை, கிளச்சி மேனாக ஆகாத அப்படின்னு மேரி சொல்கிறா. பட் எட்மண்ட் இல்லை, நான் கிளச்சி மேனாக தான் ஆவா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எட்மண்ட் வந்து சொல்கிறான். ஓகே, ஸோ தென் வில்லியம் வந்து ஃபேனிக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி, நானும் இப்போ பெரியவன் ஆகிட்டேன், அண்டு ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டேன், அண்டு பட் வேலை தான் இன்னும் எதுவும் செட்டே ஆக மாட்டுது. அண்டு இப்போ ஒரு வேலையில் போயிட்டுருக்கேன், பட் ரொம்ப கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலை. அண்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ப்ரொமோஷன் வந்துட்டால் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும், ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு தான் பேர், பட் இன்னமும் நம்ம ஃபேமிலி வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு வில்லியம் ஃபேனிக்கிட்ட சொல்கிறான். அண்ட் ஸோ இதை கேட்ட உடனே ஃபேனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 25 முடியுது. ஓகே, ஸோ இந்த பின்னே கிளாஸ்க்கான வீடியோவும் இதோட ஆப்பில் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ.